என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. என்ன வேணும் இவங்க சீட்டை கொஞ்சம் தள்ளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜா ரூபி. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சென்னை போயிட்டு இருக்கோம். எதுக்காக நம்ம சென்னை போறோம் அப்படின்னா, கலைஞர் டிவி ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் வந்து சூப்பர். உள்ளே போயிட்டு செட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, இது எந்த மாதிரி ஷோன்னு வீடியோ வரப்போ நாங்களே உங்களுக்கு காட்டுவோம். இன்னும் ரொம்ப தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம், அதனால் வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கோம். சரி வாங்க போய் சாப்பிட்லாம். என்ன இருக்குன்னு வேற தெரியல. சாப்பாடு அர்கானியா, அர்கானி மிஸ் வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பாடு, போய் பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம். வந்து என்ன சாப்பிடலாம்னு சொல்லி கேட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி குடல் குழம்பு அப்படின்னாங்க. பொங்கல் இருந்தது, பொங்கல் சாப்பிட்டா நம்ம ட்ராவலில் போக முடியாது, தூங்கிடுவோம். அதனால் வந்து இப்போ ரூபணி வந்து குடல் கறியும் இட்லியும் சொல்லியிருக்கா. நான் வந்து ரோஸ்ட்டை சொல்லியிருக்கேன். சரி பார்க்கலாம். ஆமாம், காலையிலே குடல் கறி பாருங்க. மணி என்ன ஆகுது? மணி என்ன? எட்டு மணி. எட்டு மணி. அதுக்குள்ளே அசைவம் குடல் கறி வாங்கி சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டா, பொங்கல் சாப்பிட்டா அங்கே போய் தூங்க வேண்டியதுதான். அங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, ரூம் மட்டும் தூங்கிட்டு இருப்பான். தேங்காய் சட்னி, என்னென்ன சட்னி இருக்குது? என்ன சட்னி? புதினா சட்னி இல்லை, கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலை இது, தேங்காய் சட்னி, அது பொட்டுக்கடலை சட்னி, சாம்பார், கார சட்னி. சாம்பார் இல்லை. சாம்பார் இல்லை. சாம்பார் இல்லை. அப்படியே வெறும் சட்னி மட்டும் சாப்பிடணும். இங்கே சாம்பார் வேணுமா? வேணும். உங்களுக்கு நான் கூட சரி ரெண்டு மூணு கம்மியாக இருக்கும் பத்தாதுன்னு நினச்சேன், அதனால மூணு சொன்னேன். நிறையவே இருக்கு, நிறையவே இருக்கு. இதோட வீட்டுக்கு பாஸ்ட் கட்டிக்கலாம். என்ன ரோஸ்டால வெச்சிட்டான் தெரியல, இவ்வளவு விஷயம் இருக்கு. ஊரி போய் இன்னும் பண்ற மாதிரி இருக்கு, ஃபுட்பால் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து காலைல டிஃபனை வந்து முடிச்சாச்சு. இன்னும் ரூபணி சாப்பாடுலாம் போதுமா? காமிக்குது. ரொம்ப கொஞ்சம் இதாவது பயமா தான் இருக்குது. ஏன்னா வந்து என்ன சொல்ல போறோம் என்ன தெரியல. ஏன்னா எங்க அம்மா எங்க அத்தை எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கேன். எடுத்தது பயங்கரமா இருக்குது. இங்க பாருங்க, அப்பா அவ்வளவு பெருசு போட்டிருக்காங்க. எல்லாம் செட்டு போட்டு கலைச்சிருப்பாங்க. எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க.
பாகுபலி செட்டா மண்டை அந்த மாதிரி காமிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்த வந்து காட்ட போகிறேன். இப்போ நம்ம டிவியில் வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்போம், அந்த பிக் பாஸோட செட்டு தான் இது. அங்கே உள்ளே போக முடியாது, நான் வெளியிலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கமலஹாசன் சார் ஃபோட்டோஸ் கூட போட்டுருக்கு பாருங்க. இதுக்குள்ளே தான் வந்து பிக் பாஸ் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே வந்து எல்லாம் செட்டு தான். நான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது நான் ஃபுல்லாக நல்லா காட்டுறேன். ஏன்னா இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம், எப்படின்னு தெரியல. ரிட்டர்ன் போகணும், நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம், காரங்க தான் நிற்கிது. இப்போ நம்ம வந்து ஃபோர்த்து இதுக்கு போகணுமாம்மா. இதுதான் செட்டு, பார்த்துக்கோங்க. ரொம்ப எங்க, ஆமா அங்க ஒரு ஃபிளைட் நிக்குது. செவன்தா? சரி ஓகே, அங்க நம்ம போய் டீ குடிக்கலாம். சிந்திர போது செவன்த் ஃப்ளோர் இது. நேரா போங்க சார். ஓகே, போயிட்டு லோரி கிட்ட பத்தின ஒரு பெரிய தண்ணி வண்டி. ஆமா, அது தாண்டி நேரா அது லெஃப்ட் ஒன்னு திரும்பி பின்னாடி இருக்கு. சரி, கலங்கிட்டீங்க கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா, அதான் அங்கதான். சோ போ, நேரா போ, உள்ளார போக போறோம். ஆ சரி சரி. இங்க பெரிய எவ்வளவு பெரிய ட்ரெயின் கவுந்து கிடக்குது. செட்டு தான் இது. இதுதான் ஷூட்டிங் இருக்கு. இதுதான் எந்த ஊர்ல சிஸ்டர்? உள்ள வந்துட்டோம், இப்ப ரூம் தான் அங்க இருக்கோம். வந்து மேக்கப் எல்லாம் போட்டு போயிருக்க, மேக்கப் எப்படி இருக்கும்? பண்ணவே இல்லை. என்ன சரி, நான் கூட மேக்கப் பண்ணிட்டேன் நினைச்சேன். சரி, ஓட்டெல்லாம் போட்டு தேய்ச்சிக்கோ. ஓகேவா? இப்போ பிரைட்டா தெரியுதா? லைட் வச்சா தான் நல்லா இருக்கும். லைட் கிட்டு போட்டு மூஞ்ச நல்லா பிரைட்டா காமிச்சிடலாம். என்ன வேணும்? ரிஹர்சல் பார்த்துட்டு மைக எப்படி பிடிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலாட்டாவாக போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தா நம்ம பேசின பேச்சுக்கே வந்து போதும் தான் சாமி சொல்லி பிரேக் விட்டாங்க. இப்போ வந்து பிரேக் டைம் ஷூட் முடிஞ்சது. இப்போ வந்து டீ குடிச்சிட்டு, காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். அப்பா இங்கே வந்தால் நம்ம பிளாக் டீ குடிக்கலாம், குடிக்கலாம். பார்த்து பார்த்து ரொம்ப கேப்பட்றாங்க. சீட்டை போதும் போதும், அந்த சீட்டை தள்ள முடியுமா? அந்த சீட்டை தள்ள முடியுமா? கொஞ்சம் தள்ள. ஓகே, அது மூணையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு. மூணையும் அதுக்கு ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்களே. ஆ ஓகே, இவங்க சீட்டை கொஞ்சம் தள்ளுங்க. அந்த அம்மா மட்டும் இன்றைக்கி சொல்லி கொஞ்சம் தள்ளுங்க. உட்காருங்க, நீ வாப்பா அதுல இருந்து தெரியும்.
ஒரு வழியா வந்து என்னடா பேய் வீடுன்னு நினைக்காதீங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. சூட்டு முடிஞ்சு நாங்க இப்பதான் கிளம்பிட்டு இருக்கோம். மணி வந்து பார்த்தா கரெக்டா 1 மணி ஆகும் போது இவ்வளவு நேரம் சூட்டு ஓடிட்டு இருந்தது. செட்டு தெரியுதா நாங்க போயிட்டு இருக்கோம், வழிய காணாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா எங்க பார்த்தா செட்டு செட்டா போட்டு வச்சிருக்காங்க. ஒரு மணி 1.5 மணி சம்திங் முடிச்சாங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சுன்னா அங்கேயே வந்து தூக்கலாம் வந்து ஜிருப்பே தூங்கி தூங்கி விழுந்துட்டா. அங்கேருந்து ஒரு வேலை கிளம்பி வந்தோம். அங்கே வந்து நல்லா சூட் செம்மையாக போச்சு, செம்ம ஃபன்னியாக இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க, நல்லா ஜாலியாக பேசி இது பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட கவிஞர்லாம் வந்திருந்தார், கன்னிகா ஸ்நேகன் அவர்லாம் வந்து நேரில் மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸ் உங்களை அட்டாச் பண்ணுறேன். வேறு லெவலில் செம்ம ஜாலியாக வந்து இது பண்ணோம். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் அம்மாவையும் என் அத்தையை கூட்டு போகிற ஒரே நர்வஸாக இருந்தது. அங்கே போனோம், அவங்க பிச்சு பெடல் எடுத்துட்டாங்க. அது வந்து இந்த வாரம் வருது, அடுத்த வாரம் வருதுதான்னு தெரில. நான் எப்போ வந்தாலும் சரி இந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் போயிட்டு கலங்கட்டியில் போய் பாருங்கள் எந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். இதான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற ரூமு, நல்ல பெரிய ரூம் தான். ஆனால் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ரூபியெல்லாம் பேக் பண்ணிட்டே போகலாமா, எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க ரொம்ப நேரமாக நான் வச்ச பார்த்தேன். அதான் அந்த பையன் மட்டும் பாருங்க எவ்வளோ கட்டமிட்டேன் உள்ளே பார்த்தா எல்லாமே இருக்கு. உள்ள எல்லா பொட்டேஷனுமே உள்ளே கிடக்குது எல்லாமே. சரி ஓகே கிளம்பலாம். இவ்வளோ கீழே வச்சா எப்படி புரிஞ்சு அழுத்தது? நல்லா பண்றீங்க பாக்குறீங்களா? சாப்பாடு தானே இறங்கிட்டாங்க. காலை சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு காலை சாப்பாடு தான் முக்கியம். மதிய சாப்பாடு முக்கியம், நைட் சாப்பாடு முக்கியம். 3 வேளை சாப்பாடு முக்கியம். இப்போதைக்கு வந்து காலை சாப்பாடு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போனால் மதிய சாப்பாடு. இதுவே லேட்டு, ஒரு 8 மணிக்குள்ளே சாப்பிடணும். 9:10 ஆக போகுது. எழுந்துச்சு லேட்டு, நைட்டு தூங்குறது லேட்டு. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி தான் தூங்கணும். சொல்லணும் அதே மாதிரி. நீங்கள் தூங்குறது நீங்கள் சீக்கிரம் கொடுத்துருக்கோம். நான் வந்து சீக்கிரம் தூங்கிட்டு சீக்கிரம் எழுந்திருச்சுட்டேன். நீ லேட்டாக எழுந்திருச்சேன். நான் வந்து அதில் ஈக்குவல் பண்ணிட்டு தங்கிதா செய்வோம். அவங்க கொண்டாடி தெய்வம் மாதிரி தான் நமக்கு என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட் வீடியோ வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பாய்.